நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு கோவையில் பாதுகாப்பு பணிகள் மற்றும் இறுதிக்கட்ட பயிற்சிகள் தீவிரம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்றது. முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. கோவை நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது முடிந்ததை தொடர்ந்து அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தடாகம் சாலையில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டன. இந்நிலையில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதன்படி கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்திலிருந்து 100 மீட்டருக்கு எந்த ஒரு கட்சியினரும் பொதுமக்களும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதால் தடுப்புகள் அமைப்பதற்கு பேரிகேட் ஆகியவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கோவை மக்களவைத் தொகுதிக்கு 123 வாக்கு எண்ணிக்கை கண்காணிப்பாளர்களும் 123 வாக்கு எண்ணிக்கை உதவியாளர்களும் 127 நுண் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கோவை மக்களவைத் தொகுதிக்கு வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதே சமயம் கோவை மாநகராட்சி கலையரங்கத்தில் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான இறுதி நாள் பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இங்கு வந்த மாவட்ட ஆட்சியர், தேர்தல் நடத்தும் அலுவலர் கிராந்திகுமார் மற்றும் தேர்தல் ஆணைய உயர் அதிகாரிகள் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தினர். க்ளோஸ் வைக்கணுமா? அப்ப நீங்க ஒண்ணுமே நீங்க பதட்டப்பட வேண்டியது இல்ல. கூலா சொல்லிடலாம், பேட்டரி லோங்க ஏர் வரட்டு சொல்லிட்டு நம்ம பேட்டரி மாத்தி கொடுத்து கண்டினியூ பண்றோம். அப்ப சுவிட்ச் ஆன் பண்ணோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பேட்டரி மாத்துவாங்க, சுவிட்ச் ஆன் பண்றோம். Second round of training we are having. I hope you all must have got your orders. Yesterday we had second round of training, supervisor, counting assistant and also micro observer. And these teams will be assigned the tables tomorrow morning at 5:00. Third randomization will happen. Coming your duty. So first request to all of you is to please reach the venue on time. Please don't carry your mobile phones inside. None of the counting staff, be it counting supervisor, counting assistant. Breakfast, lunch and refreshments and if needed dinner are all arranged by the government. However, if you want to do basic things we wanted to communicate. But otherwise, please pay attention to the instructions. The main thing you have to be careful about is checking whether you are getting the correct EVM. So please get that clarity. Before itself, guidelines are very very clear, so please follow the directions. So all the micro observers, there will be two kinds of duties. Micro observers allotted to the particular counting observer, sir. So you are all supposed to diligently watch over and please cross check at every conducted by the commission where dummy tables and dummy rounds are created, and for connectivity there are two dedicated lines are okay. Internet connectivity and electricity board people to ensure seamless supply. We also have so that any breakage is there should not be any loss of time either in the systems or in the CCTV cameras, and the process will go on seamlessly. We'll be assigned the table tomorrow morning. As Pariksha has already told you, just reach in time. Whoever are diagnostic to someone, you can keep your biscuits or something with yourself. Cross check, there shall be no room for even human error. That is why he is telling you need to cross check. So you have to see it on your own and enter it on your own. Yeah,
இந்த நம்மளுடைய திரும்ப திரும்ப அவங்க சொல்றது, யாரும் வந்து அதை குறை சொல்லனா கடைசியா அந்த ஆபீசர் மேல